वेलकम टू राजी मुरली व्लॉग्स चैनल नम्मा इंद पदिविल पाका पोरूं सुमंगली पेंगल एप्पोधु मनिंदु कोल्ला वेंडियदु एन्नना पोरुट्कल्नु सोल्रें डेली इदेल्लामे एप्पोवुमे पोट्टुकणुम एप्पोवुम वच्चुकणुम முதல் பாயிண்ட் வந்து உச்சியில் வந்து எப்பவும் குங்குமம் வைக்கணும். திருமணமான பெண்கள் கண்டிப்பாக உச்சியில் வந்து குங்குமம் வைக்கணும். அது வந்து கணவருக்கு நீண்ட ஆயுள் வந்து கொடுக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து திருமாங்கல்யம் எப்பவும் அணிஞ்சிருக்கணும். திருமணமானது அப்போ தான் தெரியும். நமக்கு வந்து கணவருக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து கிடைக்கும். ஆரோக்கியமாக இருப்பாங்க கணவருக்கு. ஆனால் இப்போ ஃபேஷனு நிறைய பேர் போட்டுக்க மாட்டாங்க, அது ரொம்ப தப்பு. திருமாங்கல்யம் கண்டிப்பாக போட்டிருக்கணும். மூணாவது பாயிண்ட் வந்து பொட்டு. பொட்டு எப்போவுமே வச்சுருக்கணும். பொட்டு இல்லாமல் இருக்கவே கூடாது. சுமங்கலி பெண்கள் எப்போவுமே வீட்டில் வச்சுக்கணும். ஃபேஷன்னு இப்போ நிறைய பெண்கள் வைக்கிறதே கிடையாது, அதுவும் தப்பு. கண்டிப்பாக பொட்டு வச்சுக்கணும். அப்புறம் கண்மை. கண்மை வச்சுக்கிட்டோம்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வராமல் திருஷ்டி படாமல் இருக்கும். கண்டிப்பாக கண்மை போட்டுக்கணும். அஞ்சாவது பாயிண்ட்டு மூக்குத்தி. மூக்குத்தி வந்து கண்டிப்பாக பெண்கள் போட்டிருக்கணும், அது வந்து ஒருவித அழகு தரும். ஆறாவது பாயிண்ட் வந்து தோடு. கம்மல் எப்பவும் போட்டுக்கணும், போடாமல் இருக்கவே கூடாது. அப்புறம் ஏழாவது பாயிண்ட்டு மருதாணி. மருதாணி எப்பவும் போட்டுக்கணும். பெண்கள் வந்து சில பெண்கள் வந்து தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி விசேஷ நாட்களில் வைப்பாங்க, மெஹந்தி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி வந்து மருதாணி வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் ரெண்டு கைகளிலும் வளையல் போட்டுக்கணும். கண்ணாடி வளையல் போட்டிருந்தால் ரொம்ப சிறப்பு. வளையல்கள் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும். ஒன்பதாவது பாயிண்ட் வந்து மெட்டி. மெட்டி வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ரெண்டு விரலில் காலில் ரெண்டு கால்லையுமே ஒரு ஒரு விரலில் வந்து நம்ம கண்டிப்பாக மெட்டி போட்டுக்கணும். அப்புறம் கொலுசு. கொலுசு கண்டிப்பாக போட்டுக்கணும். சுபமான பொருளாக சொல்லப்படுது நம்ம சாஸ்திரத்தில், அதனால் கொலுசு கண்டிப்பாக பெண்கள் அணிஞ்சிருக்கணும். அப்புறம் மோதிரம் போட்டுக்கணும். எப்போவுமே மோதிரம் போட்டுக்கணும். டெய்லி பூ வச்சுக்கணும். சுமங்கலி பெண்கள் கட்டாயம் பூ டெய்லி வச்சுக்கணும். இது எல்லாமே மிகச்சிறந்த சுபமான பொருள்களாக கருதப்படுது. இது எல்லாமே சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணும். இந்த 12 பொருட்களும் கண்டிப்பாக டெய்லி அணிஞ்சிருக்கணும். அது ரொம்ப வாழ்க்கைக்கு சிறப்பானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.